நம்முடைய கர்த்தரும் நம்ம இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆமென் நான் வரவேற்கிறேன். திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். God bless you. ஊற்று தண்ணீரே, என் தேவாவியே, ஜீவநதியே, என் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, என் தேவாவியே, ஜீவநதியே, என் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, என் தேவாவியே, ஜீவநதியே, என் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் மொழிகள் 12 அதிகாரம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். தொடர்ந்து நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசமாகவே நாம் இதை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருவோமானால் அது நமக்கு புரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். நீதிமான் துன்மார்க்கன். நீதிமான் புத்திமதிகளை விரும்புகிறான், அறிவை விரும்புகிறான். அப்போ நீங்கள் இந்த பகுதியெல்லாம் 10 அதிகாரத்துலேருந்து வாசிட்டு வரும்போது, நீதிமான்னா யாரு, அவன் என்னென்ன செய்வான், அவனை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம், துன்மார்க்கன்னா யாரு, அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும், நாம் ஆகினால துன்மார்க்கனை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம், நீதிமானாக இருந்தால் அதனால் கிடைக்கிறதான விளைவுகள் என்ன, ஆசீர்வாதம், நன்மைகள், கிருபைகள், துளிர்க்குதல், வளர்ச்சி அடைதல், பெருகுதல், அவனால் பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். துன்மார்க்கனுடையதான செயலின் விளைவு என்ன, அது அழிவு, அவனுக்கும் அழிவு, மற்றவங்களுக்கும் அழிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே தொடர்ந்து 12 அதிகாரத்தில் பார்க்குறோம். நீதிமான்கள் புத்திமதியை விரும்புகிறாங்க, அறிவை விரும்புகிறாங்க. ஆனால் அதே சமயம் துன்மார்க்கர்கள் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறாங்களா, அவனுக்கு டிசிப்ளினே பிடிக்காது, ஒரு நடத்தப்படுதலை அவன் வெறுக்கிறான். நடத்தப்படுதல், மற்றவங்களால் நடத்தப்படுதல், மற்றவங்களால் சீர்திருத்தப்படுதல், அதை அவன் வெறுக்கிறான். அவன் மிருக குணமுள்ளவன் அப்படின்னு பார்க்குறான். அவன் மிருக குணமுள்ளவனா? ஆனால் நம்ம மனிதன், நம்ம மனிதனாக மாறணும். அதாவது மனிதன் ட்ரைனிங்கும் அண்ட் டீச்சிங்கும் நமக்கு ரொம்ப தேவை. ட்ரைனிங்னா என்ன அர்த்தம், டிசிப்ளின் பண்ணுறது. டீச்சிங்னா ஆலோசனை. இவைகளை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நமக்கு அது ஆசீர்வாதம் தரும், கிருபையை பெற்றுக்கொள்வோமா, ஆமாம், நம்ம நன்மையை பெற்ற. அப்போ நீதிமான் நல்லவன், அவன் தயை கிருபையை பெற்றுக்கொள்கிறான். துன்மார்க்கன் துர்ச்சிந்தை உள்ளவன், அவனுடைய சிந்தையே துர்ச்சிந்தை உள்ளவன், ஆக்கினை தீர்ப்படைவான். அவனுடைய எண்ணங்களை பாருங்கள், அவனுடைய சிந்தனைகளை பாருங்கள், அவன் மற்றவங்களை பார்க்குற பார்வையில் பாருங்கள், அவனுடைய கமெண்ட் எல்லாம் பாருங்கள், அவனுடைய அடிக்கிறது, அவன் பேசுகிற வார்த்தைகளை கவனியுங்கள், அவன் மற்றவர்களை திட்டுகிற திட்டு, மற்றவங்களை எப்படி அவன் கடிந்து கொடுக்குறாங்கிறத பாருங்கள்.
ஆமாம் அதிலிருந்து அவன் யாருங்கிறத அவனுடைய அந்த அந்த வாயின் வார்த்தைகளை கொண்டு அவன் நீதிமானா அவன் துன்மார்க்கனான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நீதிமானுடைய வேர் அசையாது. ஆமாம், நீதிமானுடைய வேர் மூணாவசனத்தின்படி நீதிமானுடைய வேர் அசையாது, ஆனால் துன்மார்க்கன் அவன் நிலைப்படவே மாட்டான், அவன் நிலை பெற மாட்டான். நீதிமான் அவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய மனைவிக்கு அல்லது தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய புருஷனுக்கு தன்னுடைய எஜமானுக்கு கிரீடமானவன், உபயோகமானவன், தன் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் ஆமாம் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் நீதிமான் பிரயோஜனம். அவனால் ஒரு பிரயோஜனம் உண்டுங்க. இந்த துன்மார்க்கன் இருக்கான் பாருங்கள், அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் ஒரு சுயநலமாக வாழ்ந்துட்டு போகலாம், அவனால் அவன் சோத்திரம் ஒரு பிரயோஜனம் இல்லை. வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவனாக அவன் இருப்பான், வெட்கத்துக்கு காரணமாக இருப்பான். அது மட்டும் இல்லை, அவனோடு கூட இருக்கிற ஆட்களுக்கு அவன் எலும்புருக்கியாக இருப்பானா, அவன் ஒரு வேதனை கொடுப்பவனாக இருப்பானா. சோத்திரம் வேண்டாம் வேண்டாம், நம்ம நீதிமான்களாக இருக்க கத்த கிருபை தருவாராங்க. அஞ்சாம் வசனம், நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவன். அவன் சிந்தனை எப்பவும் நீதியாக நியாயமாக இருக்கும், அவன் சிந்தனை எதுவும் நியாயமாக இருக்கும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை, அவன் சொல்கிற ஆலோசனை கவனமாக இருங்க, சூதானவைகள் வஞ்சகமானவைகள் எளிதில் கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்குமா. அதனால் துன்மார்க்கரை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. என்ன ஒரு விஷயம்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆறாம் வசனம் பாருங்கள், துன்மார்க்கனுடைய வார்த்தை ரத்தம் சிந்த பதிவிருப்பை பற்றி தான், ஆனால் உத்தமருடைய வாயோ அவர்களை தப்பு வைக்குமா. துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறாங்களா, துன்மார்க்கர்கள் ஆமாம் ஸ்தோத்திரம் அவங்க பேச்சுவார்த்தை பிறரை கெடுப்பதாக இருக்குதான் அப்படின்னு பார்க்குறோம். ஏழாம் வசனத்தின்படி, நீதிமானுடைய வீடு நிலைநிற்குமா, துன்மார்க்கனுடைய வீடு கவிழ்க்கப்பட்டு போயிடுமா. எட்டாம் வசனம், நீதிமான் புத்திமான் அவன் புகழப்படுவான், இந்த துன்மார்க்கன் மாறுபாடு உள்ளவன் மற்றவர்களால் இகழப்படுவான். அதுக்கு அடுத்த வசனம் ஒன்பதாம் வசனம், நீதிமான் அவன் என்ன செய்யான, கணம் பெற்றவன், அவன் கணம் பெற்றவன், கணமற்றவனாக இருந்தும் நீதிமான் அற்பமாக எண்ணப்பட்டாலும் சேவை மனப்பான்மை உள்ளவன். அதான் புரிந்து கொள்வதற்காக பார்க்குறேன். கணம் அதாவது வசனம் பாருங்கள், கணமற்றவனாக இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன் இருக்கு பார்த்தீங்களா. கணமற்றவனாக இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். அதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, கணம் பெற்றவனாக இருந்தும் பணிவிடை ஆவி உள்ளவன் கணம் பெற்ற உத்தமன், பணிவிடை ஆவி சேவை செய்யும் மனப்பான்மை உள்ளவன், வேலைக்காரத்துவம் உள்ளவன் உத்தமன். அவனுக்கு அவன் மற்றவங்க அற்பமாக நினைக்கலாம் அவனை, ஏன்னா வேலை செய்கிறவன், அவன் அற்பமாக நினச்சாலும் பணிவிடை செய்கிறவனுக்கு அவன் ஒரு கணம் உண்டு. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, ஆகாரமே இல்லைனாலும் துன்மார்க்கன் தன்னைத்தானே பெருசாக காமிச்சிக்கிடுவான். தனக்கு ஒன்றும் இல்லைன்னாலும் தனக்கான ஆகாரத்தை கூட சம்பாதிக்காதவன் சோம்பலாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீதிமான் தன் மிருக ஜீவன்களை கூட அவன் காப்பாற்றுவானான், மிருக ஜீவன்களை காப்பாற்றுவானான், அன் மிருக ஜீவன்களை கூட அன்பு வைப்பானான். துன்மார்க்கனுக்கு இறக்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவன் செய்கிற இறக்கம் கூட கொடுமையாக தான் இருக்குமா. ஆமாம், நீதிமான் தன் நிலத்தை பண்படுத்தி பயிரிடுகிறான், ஆகாரத்தால் திருப்தி ஆவானான், வேலை செய்கிறவன். ஆனால் துன்மார்க்கனும் அவன் வீணரை பின்பற்றி அவன் சோம்பேறியோடு சேர்ந்து கொண்டு மதியற்றவனாகி விடுகிறான். பன்னிரெண்டாம் வசனம், துன்மார்க்கன் ஆமாம் நீதிமானுடைய வேர் வந்து கனி கொடுக்குமா, அவனுடைய வேர். அதே சமயம் துன்மார்க்கன் பிறரிடமிருந்து என்ன செய்கிறானா, பறித்து திருடி வாழ்கிறானா, திருடி நம்ம கொடுக்கிறவனாக இருப்பானான். நீதிமான் கொடுக்கிறவனாக இருப்பான், ஹீ வில் பி எ கான்ட்ரிபியூட்டர், அவன் கொடுக்கிறவனாக இருப்பான், பங்களிப்பவனாக இருப்பானா நீதிமான்கள். ஆனால் அந்த துன்மார்க்கர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் வந்து என்ன செய்வாங்களா, பறித்து தின்கிறவர்கள், திருடுகிறவர்கள், ஜாக்கிரதையாக இருக்கும் அவனை கொடுத்து. நீதிமான் நெருக்கத்திலிருந்து அவன் விடுதலை ஆவான், ஆனால் துன்மார்க்கனோ தான் வாயினாலே பிடிபட்டு துரோகத்தினாலே பிடிபட்டு அவன் ஸ்தோத்திரம் நொறுக்கப்படுவான்னு பார்க்குறான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நாம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பதினான்காம் வசனம், அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கையின் கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்குமா. அப்படி அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாயின் வார்த்தை மேலே ரொம்ப கவனமாக இருங்க, உங்கள் வார்த்தை உங்கள் செயலில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸ்தோத்திரம், எதை குறித்து பேசுகிறீங்க, யாரை குறித்து பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, உங்களுடைய கிரியைகள் என்னவா இருக்குது, அது உன்னை பாதிக்கும். அது நேர்மறையானதை பேசு, சரியானதை பேசுங்க, நீதியை பேசுங்க, சரியான வார்த்தையை பேசுங்க, சரியான செயல்களை செயல்படுங்க, உங்கள் பலன் நல்ல பலனாக இருக்கும்.
ஆனால் இதே இது தவறானதை சிந்தித்தீர்கள் என்றால், தவறானதை செய்தீர்கள் என்றால், தவறான முடிவு எடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை முடிவு அழிவாயிருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. மதியினனுடைய வழி பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ஆனால் அவருடைய முடிவோ மரண வழி. ஆனால் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் அப்படின்னு பார்க்கணும். ஞானமாய் நடந்து கொள்வான். ஸ்தோத்திரம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில், முன்கோபம், முன்கோபி மூடன் வந்து அந்த துன்மார்க்கன் வந்து முன்கோபப்படுவான். அவன் லெச்சையை, அடுத்த வசனம் சொல்வது, லெச்சையை மூடுகிறவனோ விவேகம். அது என்ன லெச்சையை மூடுகிறவன் அப்படின்னா நேர்த்தன்னா, ஆமாம் ஸ்தோத்திரம், ஒருவனால் ஏற்பட்டதான நம்ம வெக்ககரமான அவமானமான ஒரு காரியம், லட்சியான ஒரு காரியத்தை மன்னிக்கிறவனாக இருக்கிறான். நீதிமான் மன்னிக்கிறவனாக இருக்கிறான், துன்மார்க்கன் முற்கோபக்காரனாக இருக்கிறான். நீதிமான் சத்தியத்தை பேசுகிறவனாக இருக்கிறான், அவன் நீதியை வெளிப்படுத்துவான். துன்மார்க்கன் பொய்யை பேசி வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான். 18 வசனம் பாருங்கள். ஆமாம், பட்டய குத்து போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானவர்களுடைய நாவும் அவசதம். நான் முதல்ல நீதிமானை பற்றி சொல்கிறேன். நீதிமான்களுடையதான, ஆமாம், வார்த்தைகள் அவனுடையதான நாவு சுகமாக்கக்கூடியதான், சுகத்தை கொடு, காயம் ஆற்றும். ஆனால் துன்மார்க்கனுடையதான வார்த்தைகளோ பட்டய குத்து மாதிரி பேசி காயப்படுத்துவாங்களாம், காயப்படுத்துவான். சத்திய உதடு என்று நிலைத்திருக்குமா, சத்திய உதடு நிலைத்திருக்கு. நீதிமான் சத்தியத்தை பேசுகிறவன், அந்த உதடு நிலைத்திருக்கும். ஆனால் அந்த துன்மார்க்கனுடையதான நாவு பொய் பேசுகிறவன், அவன் என்ன தன்மை, அது ஒரு நிமிஷம் தானா? அதான் சொல்கிறாங்கள, ஒரு பொதுவான ஒரு பழமொழி, தமிழ் பழமொழியில் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா, ஆமாம், கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு, அவ்வளோதான். இவன் சொல்கிறதான இந்த பேச்சு 8 நாளைக்கு அப்புறம் சாயம் எழுத்துருமா, அந்த பொய் பேசுகிறவன் 8 நாளைக்கு கூட தாக்கு பிடிக்காது. சரி, அதாங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிருக்கேன். அடுத்து, தீங்கை பிணைக்கருடைய இருதயத்தில் கபடு இருக்குது. சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு, ஆலோசனைக்காரருக்கு, பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அது எப்படி அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, நீதிமான் சமாதானத்தை நாடுபவன், அதற்காக ஆலோசனை கொடுக்கிறவன், அவன் சந்தோஷத்தை கொடுக்கிறானா. இந்த துன்மார்க்கன் இருக்கு பாருங்க, அவன் தீங்கையும் சண்டையும் நாடுபவன், அவன் கபடன், அவன் வஞ்சிக்கிறவன். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது பிரதர். சிஸ்டர், நீதிமானாக இருந்தால், நேர்மையாக நடந்தால், ஸ்தோத்திரம், அவனுக்கு கேடு வராது, கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். ஆனால் துன்மார்க்கர்கள் தாங்கள் செய்கிற தீமையினாலே நிறையப்படுவார்கள். அந்த தீமை அவர்களுக்கே வரும், அவங்க செஞ்ச தீமை அவங்க மேலேயே வருமா. நீதிமான் உண்மையாய் நடப்பாங்களா, அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். துன்மார்க்கர்கள் பொய் பேசுகிறவங்க, பொய் உதடு உள்ளவங்க, தேவனுக்கு அருவறுப்பானவங்க. நீதிமான் விவேகம் உள்ளவன். 23 வசனம், அறிவை விரும்புகிறான், அறிவை வெளிப்படுத்துகிறானா. இந்த துன்மார்க்கனோ மூடன், அவன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறானா. 24 வசனத்தின்படி, நீதிமான் ஜாக்கிரதை உள்ளவன், அவன் எதிலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வானா, அவன் கை ஆளுகை செய்யுமா. அதே சமயம் சோம்பேறி என துன்மார்க்கன் சோம்பேறியாக இருக்கிறான், கவனம் இல்லாமல் இருப்பான, பகுதி கட்டுவானா. இந்த பகுதி கட்டுவான் அர்த்தம் என்னென்னா, கப்பம் கட்டுவான், அவன் வட்டி கட்டிகிட்டே இருப்பான், சம்பாதிச்சு வட்டியை கட்டிக்கிட்டு இருப்பான், அசலில் தீராது. அவன் எச்சரிக்கையாக இருக்கவில்லை, கவனமாக இருக்கவில்லை, அவன் ஜாக்கிரதையாக இருக்கவில்லை. நீதிமான் நல்ல வார்த்தை ஆறுதல் சொல்பவன், அது மகிழ்ச்சியை கொடுக்குமா மக்களுக்கு. துன்மார்க்கன் தீய வார்த்தையினாலே அவன் கவலை கொள்வான், தீய வார்த்தைகளாலே கவலை கொள்வான், தீய வார்த்தைகளாலே கவலையை உண்டு பண்ணுவான், அது அவனை ஒடுக்கும். இன்றைக்கும் ஒருவேளை இந்த துன்மார்க்கர்களால் உங்கள் இருதயம் ஒடுக்கப்பட்டிருந்தால், துன்மார்க்கர்களாலே நீங்கள் ரொம்ப கவலை கொண்டு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு துதியின் உடையை தருவாராக. பெற்றுக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் கர்த்தர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இருதயத்தில் உள்ள கவலை உன்னை ஒடுக்கும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ, ஆமென், ஸ்தோத்திரம், உனக்கு மகிழ்ச்சியாக்கும். துதியை துதிக்க ஆரம்பி, நீ மகிழ்ச்சியால் நிரம்புவாய். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதி, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் இன்னைக்கு சிலுவையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னை கட்டளையிடுவாராக. நீதிமான் மேன்மை உள்ளவன், எல்லாரிலும் மேன்மை உள்ளவன், ஆனால் துன்மார்க்கன் எல்லாரோட மோசமானவன். நீதிமான் ஜாக்கிரதை உள்ளவன், ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுது பாருங்கள், ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள், நீதிமான் ஜாக்கிரதை உள்ளவன், சுறுசுறுப்பு உள்ளவன்,
அவன் எச்சரிக்கையாக இருப்பவன், அவன் கவனமாக செயல்படுபவன், அவன் பொருள் அருமையானது. ஆனால் அந்த துன்மார்க்கர்கள் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அவன் வேட்டையாடுதல், அதாவது அவனுக்கு பிடித்தமானதை செய்வான், வேட்டையாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேட்டையாடி பிடிப்பான். ஆனால் பிடிச்சிட்டு வந்ததை வந்து என்ன செய்ய மாட்டான்னா சமைத்து சாப்பிட மாட்டான். அவன் பிடிக்கிற வரைக்கும் தான் ரொம்ப உற்சாகமாக இருப்பான், அதை சேர்க்கிற வரைக்கும் தான் உற்சாகமாக இருப்பான், அந்த பொருளை வாங்குற வரைக்கும் தான் உற்சாகமாக இருப்பான். சரி பாருங்கள், நம்ம போயிட்டு பிள்ளைகளை பாருங்கள், சில பிள்ளைங்க ஆமாம் ஸ்தோத்திரம், ஒரு கீபோர்டு வாங்கித்தாங்கம்பாங்க, கிட்டார் வாங்கித்தாங்கம்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்கித்தாங்க. ஆமாம் ஸ்தோத்திரம், எனக்கு ஐபேட் வேணும், எனக்கு ஆமாம் ஸ்தோத்திரம் டேப்லெட் வேணும், ஆமாம் ஸ்தோத்திரம் டேப் வேணும்னு வாங்குவாங்க. ஆர்வமாக வாங்குற வரைக்கும் பிடிவாதமாக பிடிச்சி வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஒரு நாள் கூட உட்கார்ந்து அவர் ஒரு வேலை செய்ய மாட்டான். வாங்கிறதுக்கு காண்பிக்கிற ஆர்வம் அதை பயன்படுத்துவதை காண்பிப்பதில்லை, அவன் துன்மார்க்கன். ஆனால் நீதிமான்களோ அந்த பொருளை அருமையாய் பயன்படுத்துவார். நீதியும் நீதிமானுடைய பாதை, ஆமாம் அதில் ஜீவன் உண்டு. நீதிமானுடைய பாதையில் ஜீவன் உண்டு. ஸ்தோத்திரம், நீதிமானுடைய பாதை, நீதியின் பாதை, அதில் ஜீவன் உண்டு. ஆனால் ஆமாம் ஸ்தோத்திரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு, மரணம் இல்லை அந்த பாதையில், மரணம் இல்லையா. ஆனால் துன்மார்க்கனுடைய பாதை, அது மூடத்தனமான பாதை, அதில் ஜீவன் இல்லை, அதில் மரணம் உண்டு. இன்றைக்கு மர்மையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் இதில் சொல்லப்பட்டபடி நீங்கள் ஒரு நீதிமான்களைப் போல செயலாற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. ஐயா, நீங்கள் இன்றைக்கி ஒரு துன்மார்க்கத்துக்கு எதுவான கிரியை உங்கள்கிட்ட காணப்படுமானால், நீதிமானைப் போல இல்லையே என்று வருத்தப்படும் என்றால், இன்றைக்கி கர்த்தர் உன்னை நீதிமானாக்குவார். நான் நீதிமானாக என்ன செய்ய வேண்டும்? நீ நீதிமானாக செய்ய வேண்டியதாவது, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து நீ நீதிமான் ஆவதற்காக இயேசு சிலுவையிலே, ஆமேன் ஸ்தோத்திரம், பாவமறியாத அவர் பாவமானார். ஸ்தோத்திரம், அவர் உன்னை நீதிமானாக்கும்படி அநியாயமாக அவர் உனக்காக மறித்தார். அவருடைய இரத்தம், அவருடைய கிருபை உன் பாவத்தை மன்னித்து உன்னை நீதிமானாக்கும். நீ அவரை விசுவாசித்தால் இன்றே நீதிமானாக்கப்படுவாய். நீதியின் கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் உன்னை இப்போ தம்முடைய ஆவியினால் உன்னை நிரப்புவாராக. நீ நீதிமானாக்கப்பட்டு நீதியின் கிரியைகளை செய்வாய். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். ஆமேன், ஆமேன். God bless you. நீதிமொழிகள் 12 அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 12 அதிகாரத்தில் இதுலேயும் பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவா, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம். மாறுபாடாக நடக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவன் புருஷனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் நாம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம கிரீடமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, நம்முடைய தன பிள்ளைகளுக்கும் நம்முடைய கணவருக்கும் என்ன செய்யணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. நம்ம என்ன செய்வோம், கடிந்து கொள்ளுதலை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வோம். அது இப்படிப்பட்டதான மனப்பக்குவத்தை நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம். அவன் நீதிமான் என்ன செய்யட்டும், என் தலையை நினச்சிட்டோம் கொட்டுட்டோம், அது என் தலைக்கு என்ன செய்யும், எண்ணெயை போல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் யார் நம்ம இடத்துல ஆலோசனைகளை சொல்லும்போது அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை நாமளும் பெற்றுக்கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். நம்ம பிள்ளைங்க பெரியவங்களை மதிக்க கற்றுக்கொள்வாங்க. ஆகையினால் இந்த நாளில் நம்ம நாமளும் என்ன செய்வோம், புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வோம், கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்வோம், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இதனால் நம்ம ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, எங்கள் தேவனே, புத்திமதிகளை விரும்பி குணசாலிகளாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. தகப்பனே ஸ்தோத்திரமப்பா, ஜனங்களை நாங்கள் கர்த்தாவே இப்படிப்பட்டதான ஜனங்களை அப்பா நாங்கள் அப்பா இனங்கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. துன்மார்க்கத்துக்கும் அப்பா தேவனே உமக்கு பிரியமில்லாத மனிதர்களுக்கும் எங்களை தப்புவித்தருளும். அப்படிப்பட்டதான மனிதர்களோடு கர்த்தா இருக்கிறதான அந்த உறவையும் நாங்கள் கர்த்தாவை கவனமாக எங்களை விட்டு கர்த்தா அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் விலக்கி பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தருளும். தேவனே ஸ்தோத்திரமப்பா, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். கர்த்தாவே அப்பா, எல்லா கண்ணிகளுக்கும் ஆமை துன்மார்க்கர் வைக்கிற கண்ணிகளுக்கு எங்களை நீர் நீங்களாக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்க செய்தருளும் அப்பா. சத்தியத்தை பேசுகிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்தருளும். தேவனே, எல்லா கேட்டுக்கும் எங்களை தப்புவித்தருளும் அப்பா. நாங்கள் நீதிமானாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். நாங்கள் கர்த்தாவே அனைவரையும் அனைவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற கர்த்தாவே நல்ல வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் பேசி தேவனே ஸ்தோத்திரமுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தார். தேவனே முற்றிலுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.